Hi friends, welcome back to Algae & Co YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ. சோ இத பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். மணி 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 இந்த வார்த்தை ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. பணம் இல்லாம கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, பணத்தை நிறைய வச்சுக்கிட்டு அதை காப்பாத்த முடியாம கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஒரு காஸ்ட்லியான செப்பல் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் வேணும். அந்த செப்பலை கோவிலுக்கு போட்டுட்டு போனோம்னா அதை பாதுகாப்பா வச்சிருந்து திரும்ப அதே செப்பலை போட்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு 1 ரூபாய் பணம் வேணும். இங்க பணம் இல்லாம எதுவுமே நடக்காது, இதான் உண்மை. இப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, சம்பாதிச்ச பணத்தை நம்ம வீட்டுக்குள்ள எங்க வைக்கணும், எங்க வைக்க கூடாது, இதனால ஏற்படுற நன்மைகள் தீமைகள் என்ன, ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு வாஸ்து வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முதல்ல பணப்பெட்டியை எந்த திசையில வைக்கலாம்னு பார்ப்போம். கேஷ் பாக்ஸை மேற்கு, தெற்கு மற்றும் தென்மேற்கு அறைகளில் வைக்கலாம். முக்கியமா அல்மேரா அதாவது அலமாரி கிழக்கு திசை நோக்கி இருக்கணும். அடுத்தது பணப்பெட்டியை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 திசைகளில் வச்சிருப்பதால் என்ன நன்மைகள் என்ன தீமைகள்னு பார்ப்போம். தென்மேற்கு திசையில் இருக்கிற அறையில் உங்கள் பணப்பெட்டி இருந்தால், அதாவது பணப்பெட்டியோ அலமாரியோ இருந்தால் செல்வம் குவியும். வடமேற்கு அறையில் இருந்தால் பணம் பறந்து போயிடும், அதாவது பணம் எப்படி செலவாகவே தெரியாது, செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். வடகிழக்கு அறையில் இருந்தால் எப்பொழுதுமே வறுமையில் இருப்பீங்க, பணப்பிரச்சனை நிறைய இருக்கும். தென்கிழக்கு பணம் திருட்டு போகலாம் அல்லது செலவு அதிகமாக வரும். அப்போ கரெக்டான சாய்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையில் இருக்கிற அறையில் நீங்கள் பணப்பெட்டியை வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் அதிகமாக இருக்கும், அதாவது பணம் அதிகமாக சேரும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, வாஸ்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பது வாஸ்துவுடைய அடிப்படையான ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்ம கட்டுற வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பார், அந்த இன்ஜினியர் கூட டிஸ்கஸ் பண்ணி அந்த வீட்டை எப்படி அமைக்கலாம் அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை பயக்கும் என்பது வாஸ்துவுடைய அடிப்படையான ஒரு விஷயம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.